இன்றைய வரைக்கும் நம்ம பார்க்குறோம் இந்த உலகம் அழியாமல் இருப்பதற்கு அழிவுனா என்ன பார்த்து பார்த்தா அழிவு வருது இதெல்லாம் நம்ம கர்த்தரை அழிக்கிறார்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா என்னுடைய அறிவுக்கு எட்டினது நான் சொல்கிறேன் தேவன் நமக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் உதாரணமாக கடல் கடல் இருக்குது கடற்கரை இருக்கிறது அதை ஒட்டி ஆண்டவர் சில காரியங்கள் நம்ம மரம் செடி கொடிகள் இப்படிலாம் இருக்குது அதுக்கப்புறம் நகரம் இருக்குது இப்படி ஒரு அமைப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று இந்த கடற்கரையை பெருசாக்குறோம் அதாவது மண்ணை கொட்டி ரீக்ளைம் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரீக்ளைம் பண்ணுறோம் அப்படியே போட்டு மண்ணை கொட்டி கடலில் போய் நம்ம என்ன செய்கிறோம் நகரத்தை உண்டாக்க தொடங்குகிறோம் இடம் பார்த்தல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்போது அதற்கு பிறகு இயற்கையானது அந்த கடலானது ஒரு காலக்கட்டத்தில் திருப்பி அதை எடுக்கும் தன்னுடைய இடத்துக்கு அது வந்துடும் அதை அதை எடுக்காமல் அதை விடவே விடாது அது மாதிரி தான் இயற்கை எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து ஒரு எல்லைகளை வகுத்திருக்கிறார் அந்த எல்லைகளை நாம் வகுக்கும் போது நாம் அதை மீறும் போது அதுக்கு நம்ம வேற விதமாக அதை நம்ம ரீமோடிஃபை பண்ணும் போது சில அழிவுகள் வரத்தான் செய்யும் இந்த அழிவு கர்த்தரால் வருதுன்னு சொல்ல முடியாது நம்மளாலே நமக்கு வந்து அழிவு நாம் ஆண்டவர் மரத்தெல்லாம் உண்டாக்கி வச்சுருந்தாரு நம்ம மரத்தை வெட்டி அந்த இடத்துல வேற எதையும் ஒன்று பண்ணிட்டோம் அப்போ அந்த இடத்துல அந்த மரம் இருந்தால் வரக்கூடிய ஆசீர்வாதம் வரலைன்னா அதுக்கு பதிலாக வர வேண்டியதான ஒரு பாதிப்பு ஒன்று வரும் அந்த பாதிப்பு கர்த்தர் செஞ்ச பாதிப்பை நம்ம சொல்ல முடியாது அதுதான் நம்மளுக்கு சொல்ல வரேன் எல்லா அழிவுகளும் கர்த்தர் கொடுக்கறதில்லை நாமே கர்த்தர் கொடுத்த நன்மையை நம்ம அதை அழிக்கும் போது அந்த அழிவு நமக்கு வருகிறது